அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே அமல்களில் இருந்து அல்லாஹ் விசாரணை செய்யக்கூடிய முதல் அமல் உங்களுடைய தொழுகை சலாத்து. யாருக்கு தொழுகையுடைய அந்தஸ்தும் உயர்வும் பதவியும் மதிப்பும் தெரிந்திருக்கிறது? இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர தொழுகையுடைய உயர்வை பதவியை அறிந்தவர்கள் எம்மில் துணைவேன். தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகை எதிர்பார்ப்பவர்கள் எம்மில் துணைவேன். தொழுகையுடைய நேரங்களை ஜமாத்துகளை விடக்கூடாது என்று எண்ணி இருப்பவர்கள் எத்துணைவேன். ஃபஜ்ருடைய தொழுகை எத்துணை முஸ்லிம்களிடத்திலே அல்லாஹ் எம்மை மன்னிப்பானாக. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபஜ்ருடைய தொழுகைக்கும் ஈஷாவுடைய தொழுகைக்கும் அல்லாஹ் கொடுக்கின்ற நன்மைகளை அறிந்தால் தவண்டாவது அந்த தொழுகைகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். யாரும் ஃபஜ்ருடைய தொழுகை ஈஷாவுடைய தொழுகை முனாஃபிக்குகள் அவர்களுக்குத்தான் சிரமம். யாரும் எத்துணை முஸ்லிம்கள் தொழுகையை விடுபவர்கள் என்று, எத்துணை முஸ்லிம்கள் தொழுகைகளை அலட்சியப்படுத்துபவர்கள் என்று. ஃபவைரல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்தஹும் ஸாஹூன். தொழுகையாளிகள் நாசமாகட்டும். யார் தொழுகையில் இருந்து யார் அலட்சியமாகிறார்களோ அவர்கள் நேரம் கிடைத்தால் தொழுவார்கள், நேரம் கிடைக்கவில்லை என்றால் தொழமாட்டார்கள். யாரும் தொழுகையை பற்றி விசாரிக்கப்படும், அது சரியாக இருந்தால் அவன் வெற்றியடைவான், அது சரியில்லை என்றால் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபக்கத் கஹாப வஹஸர், தோற்று விடுவான், இழிவடைந்து விடுவான். அதன் காரணமாகத்தான் நம்முடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய உயிர் பிரியக்கூடிய சில நாட்களுக்கு முன்னால் இந்த சமூகத்திற்கு அறிவுரை செய்தார்கள், அஸ்ஸலா 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 வமா மலகத் அய்மானுகும், தொழுகை தொழுகை தொழுகை, பேணி பாதுகாருங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு விட்டு சென்ற இறுதி அறிவுரைகள். எங்கே ஃபஜ்ருடைய ஜமாஅத்திற்கு மக்கள், எங்கே பள்ளிகளை நிரப்பக்கூடிய மக்கள், வேலைக்காக தொழுகையை விடுபவர்கள் யாரும்? லா இலாஹா இல்லல்லாஹ், ஒரு அற்ப விளையாட்டுக்காக கூட தொழுகையை விடக்கூடிய முஸ்லிம்கள் எம்மிடத்திலும் வாழ்கிறார்கள். இல்லா மஷா அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர தொழுகையை பாதுகாருங்கள். மூமின்களே, தொழுகையை பேணி பாதுகாருங்கள். அதிலே அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கிறான், அதிலே அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ்.